சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையோடு தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. ஐந்தாவது முறையாக தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கோப்பையோடு வீரர்கள் உற்சாகத்துடனும் விமான நிலையம் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்காக நான் இன்னமும் ஒரு வருஷம் ஆடுவேங்கிறது நாங்கள் ஒன்றுமே கேட்கல, அவரே தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும், அவரும் அடுத்த வருஷம் ஆடுவார்னு என்னோட நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சார், சிஎஸ்கே கொண்டாட்டத்தை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? அரசு தரப்புல இருந்து விளையாடுறதா சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான? அது வந்து எங்களுக்கு இப்போ வந்தப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு எப்போதுமே தெரியும், சிஎஸ்கே வந்து எந்த இது வின் பண்ணாலும் நாங்கள் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். அதாவது வின் பண்ணுறதையும் சரி லூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அதனால் அது பெரிய ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எதுவும் இருந்ததுன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லிடுவோம். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு வின்னிங் டீம் சிஇஓவாக கட்டமைச்ச ஒரு வெற்றி நாயகனாக நீங்கள் என்ன சொல்ல முடியும் ரசிகர்களுக்கு? அவங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வின் பண்ணுறோம். அது மட்டும் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சொல்லி அவங்கள தேங்க் பண்ணுறது தான் என்னோட முதல்ன்றது, வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா சார், அந்த ஜடேஜாவுடைய லாஸ்ட் டூ பால் வந்து யாருமே மறக்க முடியாது. ரசிகர்கள்லாம் வந்து இருக்கு நுணுக்கே வந்துட்டாங்க. அந்த டூ பாலில் உங்களுடைய மைண்ட் செட்டப்பில் எப்படி இருந்துச்சு சார்? அதாவது எங்களுக்கு வந்து அந்த 215 அந்த ரெயின் எஃபெக்டட் மேட்ச்னால கொஞ்சம் விக்கெட்ஸ் நல்லா இருக்கு, சேஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதில் 14 பால் 21 ரன்னும் போது டெஃபினட்டாக சரி பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் அவர் ரொம்ப நல்லா போட்டார் மோஹித்தும். பட் அப்பவும் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மனநிலையில் இருந்தாங்க. ஸோ அதனால் டீம் அஸ் அ டீம் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கான்வே அண்ட் ருத்துராஜ் நல்ல ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் சிவம் தூபே கடைசி வரைக்கும் ஆடினார், அஜன்கே ரஹானே சூப்பராக ஆடினார், ராய்டு வந்து அந்த அஞ்சு பாலில் அவர் மேட்சே திருப்பி விட்டார். ஸோ அதனால் கம்பைன்டு டீம் எஃபர்ட்டு. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக சார், அம்பதி ராயுடுவை வந்து மறக்கவே முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக 3 முறை சாம்பியன் கோப்பை வாங்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. நேற்று ரிட்டையர்மெண்ட், அவர் கோப்பையோடு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. எங்களுக்கு அவர் ரிட்டையர் ஆகிறாங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். பட் அவர் வந்து அந்த டிசிஷன் எடுத்துட்டாரு, வேற ஒருத்தராலையும் அதை சொல்ல முடியாது. அது பர்சனல் டிசிஷன், நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பட்
very happy that he did the winning strike for us again. Super sir, தோனியை நாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஒரு எமோஷனல் தோனியை நேத்து கண் கலங்கிட்டாரு மைதானத்துல, எல்லாருமே தோனியை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு எமோஷனல் ஸ்பீச்சையும் நேத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த தோனியோடைய மொமெண்ட்டை நீங்க பக்கத்திலே இருந்து பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, நேத்து ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயிட்டாரு. எப்போதுமே தோனியோட கமிட்மெண்ட் டு எனி டீம் அண்ட் எஸ்பெஷலி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அந்த கமிட்மெண்ட் அண்ட் இமோஷன் வந்ததே அதனால தான். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க போன வருஷம் நாங்கள் சரியாக குவாலிஃபை ஆகலை, பட் இது வரைக்கும் ஆடினதில் ரெண்டு வருஷம் தான் நாங்கள் குவாலிஃபை ஆகலை. மீது எல்லா வருஷமும் நாங்கள் குவாலிஃபை நாக் அவுட்ஸ் ஆடிருக்கோம், 10 ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், அண்ட் இப்போ 5வது வின் பண்ணியிருக்கோம். அந்த எஃபர்ட் எல்லாமே இந்த டீம் கேப்டனோட எஃபர்ட்னால தான் அவர் வந்து எல்லா பிளேயர்ஸோட பெஸ்ட் அபிலிட்டியை கொண்டு வர முடியுது. அந்த மாதிரி இருக்கிறச்சே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா சார், தோனி அடுத்த வருஷம் கண்டிப்பா விளையாடுவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சில வார்த்தைகளை உதிர்த்தாரு, நான் வீரரா இல்லாட்டினாலும் வெளியில கண்டிப்பா நான் சிஎஸ்கேவோட தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அஸ் எ சிஇஓவா நீங்க இதை எப்படி அந்த தாட்டை பாக்கீங்க? அவர் எப்போதுமே எங்களோட தான் இருப்பாருன்னு எங்களுக்கு என்னோட நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சார், இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையா பதில் அளிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை பத்திரிக்கை ரொம்ப நன்றி. தற்போது கோப்பையோடு சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறது. அணி நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், வீரர்கள் என உற்சாகத்தோடு அங்கு வரக்கூடிய அத்தனை சிஎஸ்கே உறுப்பினர்களையும் ரசிகர்கள் திரண்டு வரவேற்று வருகிறார்கள். தற்போது நம்மிடையே சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் பேசியதை கேட்டும், மீண்டும் தோனி தங்களோடு இணைந்து விளையாடுவது என்பது மகிழ்ச்சி என்றும், இத்தனை பெரிய வெற்றிகளுக்கும் கேப்டன் தோனியினுடைய தலைமை மிகச்சிறிய மிகச்சிறந்த காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல விஷயங்களையும் தோனி களத்தில் ஏற்பட்ட அந்த எமோஷன்ஸ் அது போன்ற பல விஷயங்கள் குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். சென்னை அணி 5வது முறையாக கோப்பையை வென்று தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. இதன் பிறகு அணிக்கு விழா எடுக்கப்படுமா, இது போன்ற கொண்டாட்டங்கள் இருக்கும், ரசிகர்கள் எப்படி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார், அவரோடு பேசலாம். சடையாண்டி, இப்போ சிஎஸ்கே வீரர்கள் உற்சாகத்தோட கோப்பையோட வந்து தற்போது விமான நிலையம் வந்திருக்கிறார்கள், அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன, எப்படி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க, வரவேற்பு எப்படி இருந்தது? நிச்சயமா காயத்ரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5வது முறையாக கோப்பையை தட்டி பறித்திருக்கிறது. இன்று அந்த சாம்பியன் கோப்பையானது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. வீரர்கள் யாரும் வரவில்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்ததற்கு பிறகு நியூஸ்18க்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த சாம்பியன் கோப்பையை மட்டும் 5வது முறையாக சென்னைக்கு எடுத்து வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த சென்னை ரசிகர்களுக்கும் இதை சமர்ப்பிக்கிறோம். அணி நிர்வாகமும் சரி அணியும் சரி மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக ஆரவாரத்தோடு தெரிவித்திருந்தார். தோனி நிச்சயம் அடுத்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி நமக்கு பிரத்யேகமாக தெரிவித்திருந்தார். ஆனால் வீரர்கள் யாரும் வரவில்லை. ஏனென்றால் நேற்று இரவு போட்டி முடிவதற்கே 5 மணி ஆகிவிட்டது. செலிபிரேஷன் இது எல்லாமும் அனைத்தும் முடிந்து மைதானத்தை விட்டு வீரர்கள் விடுதிக்கு செல்வதற்கு காலை 5 மணி ஆகிவிட்டது. அதனைத் தொடர்ந்து விடுதியிலும் சில கொண்டாட்டங்கள் இருந்ததாகவும், 7 மணிக்கு பிறகாகத்தான் வீரர்கள் ஓய்வறைக்கே சென்றதாகவும், அவர்களால் மீண்டும் உடனடியாக எங்களோடு பயணிக்க முடியவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் அடுத்தடுத்து அவர்களுக்கு ஏற்றார்போல் சென்னை வருவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த கைப்பற்றிய அந்த 5வது சாம்பியன் கோப்பை மட்டும் சென்னை வந்தடைந்திருக்கிறது. வந்ததற்கு பிறகு சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு கோப்பையானது எடுத்துச் செல்லப்பட்டு பிறகு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப் போகிறோம், வீரர்களுக்கு அவைலபிலிட்டிக்கு ஏற்றார்போல் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கும், அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிவிக்கிறோம் அப்படின்றதையும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் சென்னை வந்ததற்கு பிறகு வினா எடுப்பதற்கும் திட்டம் இருப்பதாகவும் தெரிகிறது. நன்றி சடையாண்டி, தற்போதைய தகவல்களை வழங்கினீங்க.